நந்தகுமார் அங்கிள் இருக்காரா? நீங்க யாருங்க? ஃபைனான்ஸ் கலெக்ஷன்ல இருந்து வரோங்க. அவர் 10 நாள் கழிச்சு தான் வருவாருங்க, ஏனா ஊருக்கு போயிருக்காரு. ரொம்ப நல்லதா போச்சு. அப்படின்னா வீட்டுல நீங்க மட்டும் தான் தனியா இருக்கீங்க போல. ஆமாங்க. எதுக்கு லேட்டு? டகு புக்குன்னு பெட்ரூம் போலாம் வாங்க. என்ன காட்டு பண்ணி கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கீங்க? அதுக்குள்ள 10 நாள் முடிஞ்சு போச்சா? அது அது பொண்டாட்டி மேல கைய போட்டவன பறந்து வந்துட்டேன். அப்ப வாங்கின காசை திருப்பி கொடுக்கல, நாங்க என்ன செய்யறது? என்னங்க இது? பணம் கட்டலனாக்க பொண்டாட்டி மேல கைய வச்சிருவீங்களா? வாட் இஸ் திஸ்? நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. தப்பு என்னோடதுதான், இதுதான் கரெக்ட் வே. புரிஞ்சதுல? அப்புறம் என்ன மைதுக்கு இந்த குசும்பு? ஆபீஸ்க்கு போனா வீட்ல இருக்கன்றாங்க, வீட்டுக்கு வந்தா ஊருக்கு போயிருக்கன்றாங்க. போய் காசு எடுத்துட்டு வா. உள்ள இருக்கு, போய் எடுத்து வந்துடுறேன். சார் 3000 ரூபாய்க்கு மேல கை வச்சிட்டீங்களே, 10000 ரூபாய் குடுக்கலன்னா ஆளே தூக்கிட்டு போயிருவீங்களா? நீ கரெக்ட்டா புடிச்சிட்டே. டேய் காட்டு பண்ணி, அடுத்த மாசம் மட்டும் நீ கரெக்ட் டைம் கட்டல. இந்த பக்கமே ரிபீட்டா? அது ரிபீட்டா? ஜாக்கிரதை. ஆண்டியே பயமுறுத்திட்ட மாமா, பயத்துல ஓ அப்படினு எக்ஸ்பிரஷன்லாம் குடுக்குறாங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணி நம்ம பாஸையும் மாட்ட வச்சிரறா. கண்ட கண்ட லாஜிக்லாம் சொல்லி என்னோட கமிஷன் அடிச்சிட்டு இருக்கடா. டேய் அதுக்கு எதுக்குடா பிளான்? அவ பிஏவை கரெக்ட் பண்ணாலதான். அவளை கரெக்ட் பண்ணதுனாலதான் என் கமிஷன்ல கை வைக்கிற மச்சான். என்ன கரும டேஸ்ட் நிலமா அப்படி? கண்ணு முன்னாடி என் ஜிலேபி போறாளே. அப்புறமா வந்து பார்த்தேன், சூப்பர் பிகர்ஸ் வெச்ச கண் எடுக்காம பாக்குறாங்க. ஐயோ ஆண்டி, ஆண்டி கூட என்னதான் பாக்குறாங்க? ஐயோ எல்லாரும் என்னதான் பாக்குறாங்க? வெட்கமா இருக்கே. என்னடா கௌதம பொறாமையா? எல்லா பொண்ணுங்களும் என்னதான் பாக்குறாங்க? காண்டாவுதா? டேய் டேய் ஐயோ கௌதம், வண்டி நிறுத்துங்க. எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது. டேய் சரி வண்டி நிறுத்துங்களே. ஐயோ போலீஸ் நிக்கிறாங்களே. ஆ சரி தலை போடுங்க, என்ன காலி அடிவீங்க? யாரோ வந்து கை எடுத்து கூப்பிட போயிடுங்க சார். பின்னாடி ஐயோ சார், சார் கௌதம் இவ்வளவு வண்டி ஓட்டு தக்குனு பஸ்ல ஏறிட்டான் சார். அவரு பைக்க ஓட்டிட்டு வந்தாராமா? அப்படியே பஸ்ல தாவிட்டாராமா சார்? டேய் இவன லாக்கப்ல போட்டு பஞ்சர் பண்ண சார். சார் என்ன ஓட்டுங்க சார், சார் சார் ப்ளீஸ் சார். ஹாய் ஸ்வேதா. நீங்களா? ஆமா ஸ்வேதா, நானே தான். பாத்தியா, உன்னாலடா இப்ப பஸ்ல வர வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. உன்ன ரோல் மாடலா நான் ஏத்துக்கலன்னு எங்க அப்பா என்கிட்ட இருந்து பைக்க புடிக்க போட நாயன்ட்டாரு. ஆனா நீங்க மட்டும் ஹாயா நல்ல பைக்ல போங்க, நான் இந்த மாதிரி பஸ்ல கஷ்டப்பட்டு போறேன். நல்லா இருக்க. கடைசியில எப்படி ஃபுட்பால் நிக்கிற மாதிரி கொண்டு வந்து நிறுத்திட்டியே? பஸ் தான் காலியா இருக்கே, உள்ள போய் உட்காரலாம்ல? எதுக்கு? சீட்ல உட்காந்து அது உடஞ்சு கீழே விழுந்து டயர் என் மேல ஏறதுக்கா? நீங்க மட்டும் சந்தோஷமா வண்டில போங்க, நான் இதே மாதிரி இடி வாங்கிட்டு போறேன். பா பாவுண்டி, என்னால ரொம்ப சஃபர் ஆகுறோம் போல இருக்கு. அவெல்லாம் அவ்வளவு வருத்த இல்ல, உனக்கு ஏதோ பிட்ட போடுறோம். ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டு. ஹாய் அக்கா. ஹாய் டா குட்டி. அக்கா அக்கா, உங்களை வளர்க்கறதுக்கு பதிலா நாயை வளர்க்கலாம்ல? எதுக்குடா அக்கா? நம்ம பூவை வித்தா வெறும் 100 ரூபீஸ் தான் கிடைக்கும், அதே நாயை வித்தா 1000 ரூபீஸ் கிடைக்கும். ஏ மடையா, உங்க அக்கா படிச்சது பூக்களை பத்திடா, மிருகங்களை பத்தி இல்ல. வர வர உங்களுக்கு திமிர் அதிகமாயி போச்சு. டேஸ்ட் பாருமா. சூப்பரா இருக்கு. அம்மா, உன்னை யாராச்சும் ரோல் மாடல் நினைச்சிருக்காங்களா? இவளே ரோட் ரோலர் மாதிரி இருக்கா, இவளை போய் எப்படிமா? ஆமா, இவருக்கு சிக்ஸ் பேக். எல்லா புருஷன்களும் ஆசைப்படுறது பொண்டாட்டி ஸ்லிமா இருக்கணும் தான். இவங்க மட்டும் தொப்பையை வச்சுட்டு சுத்திட்டு இருப்பாங்க. ஏன்பா? வாட தங்கம், அவ விஷயத்த அப்புறம் வச்சுக்கலாம். சரி சொல்லு, உங்க அம்மா ஏன் அப்படி கேட்ட? அது ஒண்ணும் இல்லப்பா, ஒரு பையன் என்கிட்ட வந்து என்ன ரோல் மாடலா கன்சிடர் பண்ண சொல்லி அவங்க அப்பா டார்ச்சர் பண்றதா ரொம்ப ஃபீல் பண்ணாம்ப்பா. அவ எவனோ ஃபீல் ஆயிட்டான்னு சொல்லி நீ ரொம்ப ஃபீல் ஆயிடாத. பொண்ணுங்களை விழ வைக்கிறதுக்காக பசங்க கேவலமான ஐடியாலாம் யூஸ் பண்ணுவானுங்க. ஏண்டி எவனையோ ஒருத்தன சொல்ற மாதிரி என்ன சொல்லிட்டு இருக்கியா? ஐயோ உங்களை இல்லங்க, தருதல இல்ல. ஒண்ணு குறச்ச இல்ல பாருமா. ஒரு பூவை அம்மா மாதிரி அக்கா மாதிரி பாக்குறவதா நீ? ஏதோ ஒரு பையன் இல்லமா, அமெரிக்கா பிரசிடண்ட் ஒபாமாவா இருந்தாலும் உன்ன ரோல் மாடலா தான் எடுத்துக்கணும். நீ என் செல்ல குட்டிடா, உனக்கு கிங் மாதிரி ஒரு பையன் வருவான். நீ வீடு ஃபுல்லா பூக்கள வளர்த்துட்டு இருந்தா கிங் மாதிரி இல்ல கிங் காங் மாதிரி தான் வருவான். டேய் உன்ன லீவு நாள்ல கூட இவங்க சாவடிக்காம விட மாட்டானுங்க போல இருக்கு. என்ன செல்லாருக்கும் தலைய தொங்க போட்டு இருக்கீங்க? பாஸ் மண்டே போட்டாரா? இல்ல, பாஸ் கியூல நிக்க சொன்னாரு, அதான் எல்லாரும் நிக்கிறோம். டேய்
இன்னைக்கு ஹோலிடா போனஸ் கனஸ் குடுக்குறாரா போனஸா மேனேஜர் இல்லாதால எப்பற போனஸ்லாம் கொடுப்பான் என்ன சத்தங்க குட் மார்னிங் சார் இது கொண குறச்ச இல்ல போய் லைன்ல நில்லுங்க ஓகே அப்படியே சார் பேபி ஹாப்பி ஹோலி மாமா அவங்களுக்கு கூட ஹோலி விஷ் பண்ணு ஹாப்பி ஹோலி சேம் டு யூ சார் என்ஜாய் எதுக்கு சார் இதெல்லாம் ஹாப்பி ஹோலி கண்ணு என் ஹோலிய காணோம் பரவாயில்லையா டைமிங்ல அடிக்கிற சார் இது ஏதோ ஹோலி ஆட்டம் தெரியல ஃபேர் அண்ட் லவ்லி ஆட் மாதிரி இருக்கு அப்படியா ஸ்வீட்ஸ் எடுத்துங்க ஸ்வீட்ஸா எனக்கு பசி தாங்க முடியல சார் அப்படியா சார் இது ஸ்வீட் இல்ல சார் சுகர் பாக்கெட் சார் சக்கரை கூட ஸ்வீட் தான் கண்ணு வெண்ணெய் வாயில வச்சு பாரு ஸ்வீட்டா தான் இருக்கும் மேட்டர் புரிஞ்சுதா லாஜிக் செட் ஆயிடுச்சா ஆச்சு சார் இத குடுதா எப்படி என்ன இந்த தீபம் விளக்கலாம் ஏத்தி தீபாவளின்றோம் பொங்க வச்சு பொங்கல கொண்டாடுறோம் கட்டி புடிச்சு ரம்ஜான கொண்டாடுறோம் பூவ குடுத்து கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம் இப்ப புதுசா பொட்டு வச்சு ஹோலிய கொண்டாடுறோம் இங்க கடன் வாங்குனவ ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா கடன் கொடுத்த நாம எதுக்கு சார் டென்ஷன் ஆகணும் நம்ம கம்பெனி பேரே பண்டிகை ஃபைனான்ஸ் அதனால பண்டிகை நாள் அன்னைக்கு பண்டிகை கொண்டாட விடுங்களே சார் கரெக்ட்டா சொன்னேன் அதான் என் லாஜிக் வர்க்கிங் டேஸ்ல நாம போறோம்னு வெச்சுக்கோ நான் வேலையில இருக்கறோம் அப்புறம் வான்னு சொல்வானுங்க அதே ஹாலிடேல நாம போறோம்னு வெச்சுக்கோ டோர லாக் பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பானுங்க நம்ம போய் டோர நாக் பண்ணனும் வெச்சுக்கோ அவங்க மேட்டர் டிஸ்டர்ப ஆயிடுனே நம்ம மேட்டர் செட்டில் பண்ணி அம்ச்சிடுவாங்க இப்ப புரிஞ்சுதா என்னுடைய ஹாலிடே லாஜிக் என்ன சார் நீ என்ன லாஜிக் சொன்னா ஒத்துக்க முடியாது உங்களுக்கு நீங்க லீவ் வேணும் சார் எதுக்கு அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு சார் என்ன லாஜிக் ஹாலிடே ஸ்பெல்லிங் சொல்லுங்க பாப்பா ஓ அதுவா HOLIDAY ஹோலி ஸ்பெல்லிங் அப்படியே சொல்லுங்க HOLI பாத்தீங்களா சார் ஹாலிடேல பாதி ஹோலி இருக்கு சார் உங்களுக்கு ஹாஃப் டேவாது ஹாலிடே வேணும் சார் அப்படி இல்லனா உங்க லாஜிக்கே மிஸ்டேக் ஆயிடு பாத்துக்கு குட் உன் பேச்சல லாஜிக் இல்ல ஆனா மேஜிக் இருக்கு கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு ஓ லாஜிக்கால இங்க நாலு ஆஸ் ஆயிடுவேன் போய் வேலைய பாருங்க போங்க கண்ணுங்களா ஹேப்பி ஹோலி கருப்பு இந்த வெள்ளை போது இதுக்கு மேல என்னால இது இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம் சாரி ஸ்வேதா எல்லா இடத்துலயும் கலர் இருக்கு அங்கேயும் இருந்தா இன்னும் அழகா இருக்கும்ல ஹாப்பி ஹோலி ஆஸ்கார் அவார்ட் வாங்கிடுவான் போல அவன் வேணும்னே இந்த கேஸ்ல என்ன உள்ள தள்ளியிருக்கான் ஒரு வாரத்துல நான் எப்பயாவது வெளியில வந்தாகணும் நான் வெளியில வரும்போது அவன் என் கண்ணு முன்னாடி இருந்தாகணும் நான் எதுக்கு தப்புன்னு சொன்னேன்னா ஒருவேளை உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும்னு நினைச்சுக்கோ எனக்கு தான் இல்லையே ஓ மூஞ்சிக்கெல்லாம் இருக்குமா சரி இருக்குன்னு வச்சுக்கோ வச்சுக்கிறேன் இப்பதானே நான் இல்லைன்னு சொன்னா டேய் நீ தானே இருக்கிற மாதிரி நினைக்கிற நான் சொல்ல நீ நினைக்கலாம் அந்த பொண்ணுக்கு திடீர்னு உன் கூட பைக்ல சுத்தணும்னு ஆசை இருந்துச்சு உனக்கு பைக் வாங்க வக்கு இல்ல என்கிட்ட தான் பைக் இருக்க இல்லன்னு நினைச்சுக்கடா சரி இல்ல இப்பதானா இருக்குதுன்னு சொன்ன கொய்யால யாரா இவன் நான் எப்பவும் தெளிவாதான் இருப்பேன் ஒருவேளை
அந்த பொண்ணுக்கு பைக்ல சுத்துறானு மூடு வந்தா நீ என்னடா பண்ண சொல்ற? கஷ்டப்பட்டு எப்படியாவது பைக்க வாங்கிடு. கஷ்டப்பட்டு பைக் வாங்குறதுல அவ மூடு முத்தி வேற எங்க கொண்டு ஓடிடுவா. நான் சொல்றது உங்களுக்கு புரியதா? இதல நீ புரிஞ்சிக்கிட்டத முதல்ல இருந்து சொல்றேன். எனக்கு நீ சொல்றது ஒண்ணும் புரியல. நீயே சொல்லி தொலை. இப்போ என்னனா பொண்ணு பைக்டா. இது ரெண்டும் வேணனா பணம் வேணடா. பணம் வேணனா பணத்துக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யணும்டா. அப்ப திருட்டுத்தனம் கேப் மாதிரி வேலை செஞ்சு பணம் சம்பாதிச்சு பைக் வாங்க சொல்ற அப்படிதானே? அந்த மாதிரி நிலைமை வரண்டா உனக்கு. சூழ்நிலை நம்ம எப்படி வேணாலும் திருப்பி போறோம். பணத்துக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணிதான்டா ஆகணும். மர மண்டையில ஏறுசடா மொங்கி. ஒண்ணு புரியல. ஏய் இவனுங்களுக்கே நான் சொன்னது புரிஞ்சிச்சு, உங்களுக்கு என்ன புரியல? அவனுக்கு புரியலையா? அவனும் இவன மாதிரி தான் சொங்கி. நான் போய் அவனுக்கு டவுட்ட தீர்த்துட்டு வரேன்ப்பா. காதலால் ஏமாந்த இளம்பெண் காதலன் வீட்டிற்கு முன் அமர்ந்து தனக்கு நீதி வேண்டும் என்று போராட்டம் நடத்தி பொண்ணுங்களை எதுக்கு திருட்டு பசங்களை நம்பிட்டு இருக்காங்க? காதலிக்கதாகவும் தெரியுமா? பொண்ணுங்களா லவ்ல விழாத வரைக்கும் தான் அவங்க லைஃப் அவங்க கிட்ட இருக்கும். ஒருவேளை லவ்ல தப்பி தவறி விழுந்துட்டா அதுக்கப்புறம் பசங்க கண்ட்ரோல் தான். அதான் கெத்து. எனக்கு என்னமோ அவனை பத்தி யோசிக்கும் போதெல்லாம் ரொம்ப கவலையா இருக்குடி. பாவம், என்னால எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறான். தெரியல. நான் வந்தது EMI காக. அதே தான் நானும் சொல்றேன். இந்த மங்கை இங்க இருக்கான்னு தான வந்த? EMI னா இந்த மங்கைக்கு இல்ல. பின்ன என்ன மங்கை? EMI னா எவ்ரி மந்த் இன்ஸ்டால்மென்ட். இந்த அட்ரஸ்ல காசி விஸ்வநாதன் ஒருத்தர் பைக் லோன் எடுத்துக்காரு. அது என் கம்பெனில. அதான் கலெக்ஷனுக்கு வந்தேன். இப்போது புரியதா? பரவாயில்லையே, டீடைல்ஸ்லாம் பலமா சொல்றாரு. என்ன ஸ்வேதா இதெல்லாம்? உங்களால எங்க அப்பா திட்டும் போது அடிக்கும் போது வாங்கிக்கிட்டேன். என் பைக்கை முடிங்கிட்டாரு, போடா போட்டுன்னு விட்டேன். பைக் தான் இருக்கு. அது என் பகுதி வீட்டுக்காரன்து. ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது இதே கலர் தானே? ஒரே கலர்ல இந்த மாதிரி நிறைய வண்டி இருக்கு. ஓ, நம்பர் கூட ஒரே மாதிரி இருக்குமா? முண்டக்கு நீ கண்ணை வச்சு எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணிடலாம். ப்ளீஸ், அவ சொல்றது மனசுல வச்சுக்காதீங்க. காசி விஸ்வநாத் என்னோட அப்பா தான். அவர் இல்ல, வெளியே போயிருக்காரு. வந்தோடனே நான் சொல்றேங்க. ஓகேங்க, தேங்க்ஸ்ங்க. அப்புறமா பாக்கலாம். என்னங்க? என்ன வடிவேல் காமெடியா? துபாய்ன்றா கரிம்பாய் மெயின் ரோடு, அங்கதான் வீடு. பாய் சுதா. சரி, பாய். அவன் சொன்ன அட்ரஸ்க்கும் போட்டிருக்க ட்ரெஸ்க்கும் சுத்தமா செட் ஆகலையடி.